கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எபிரேயர் ஏழு இருபத்தி ஆறு ஹீப்ரூ செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் இப்போ இந்த பிரதான ஆசாரியருடைய குணாதிசயத்தை சொல்றாரு முதல்ல என்ன அவர் பரிசுத்தர் என்ன நீங்கள் மற்றையை மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனமாக இருக்கட்டும் இல்லை மத்தையே பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனமா இருக்கட்டும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது என்ன இவர் என்னுடைய நேச குமாரன் அதாவது என்ன இவர் தேவனுடைய குமாரன் பரிசுத்த தேவனுடைய குமாரன் நீங்க வந்து மார்க்கு முதலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்க பிசாசு பிடிச்ச சொல்றான் அவன் ஐயோ நசரேன் இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்னை எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் யாரு நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான் இரண்டாவது என்ன அவர் குற்றமற்றவர் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்லும் போது என்ன சொல்றாரு என்னிடத்தில் பாவம் என்று உண்டு பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் எப்படி என்னை யார் உங்களால குற்றப்படுத்த முடியும் யாராலையும் குற்றப்படுத்தவே முடியாது மாசு இல்லாதவர் நீங்க பேதர் தன் நிறுவத்தில் எழுதும்போது ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பாருங்க குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே எது குற்றமல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் என்ன ஒரு மாசம் ஒரு மாசம் இல்லாதவர் அது மாத்திரமல்ல பாவிகளுக்கு விலகினவர் இல்லைனா பாவங்களுக்கு விலகினவர் என்று சொல்லக்கூடியதாக எப்பரே நாலாவது அதிகார பதினைந்தாவது வசனத்துல பார்க்கிறோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதமிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிறார் ஏன்னா அவர் மறித்தாரு உயிர் தெழுந்தாரு தேவனுடைய வலது வாரிசத்தில் வீட்டிருக்கிறாரு ரோமர் எட்டாவது யாரும் முப்பத்தி நாலாவது வருஷம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது அவர் தான் மறித்தாரு அவர் தான் உயிர் தழுந்தார் இப்போ தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்து அப்போ வானங்களிலும் இருக்கிற இந்த பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் காரணம் என்ன அவ் தேவனுடைய நீதி நமக்கு உண்டாக வேண்டும் என்று ரெண்டு குறைந்தார் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் என்ன சொல்லுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்ப என்ன நம்முடைய பிரதான ஆசாரராகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களிலும் உயர்ந்தவராய் இருக்கிறவர்னால நமக்கு ஒரு பாவமான பரிசுத்தம் இல்லாத அப்பளுக்கான குற்றம் குற்றப்பட்ட மக்களுக்கு ஒரு ஏற்ற ஆசாரியராய் இருக்கிறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நீச்சல் குளத்தில் விழுந்துட்டீங்க உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது ஒரு இல்லை ஒரு கடல்லையோ ஒரு குளத்துலையோ விழுந்துட்டீங்க இப்போ உங்களை காப்பாற்றுனா யார் காப்பாற்ற முடியும் ஒரு நல்ல நீச்சல் தெரிஞ்சவர் உங்களை காட்டிலும் ஒரு பலசாலி தான் உங்களை மீட்டெடுக்க முடியும் இல்லை ஒரு இடத்துல நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலோ உதவி செய்யணும்னு இருக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ இல்லை சகோதரர்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் தான் உங்களுடைய கடனை கட்ட முடியும் அதுபோல் இப்போ நீங்கள் பாவம் பாவம் இல்ல நீங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் நம்ம யாரு எல்லாருமே குற்றம் உள்ளவங்க நம்ம அழுக்கானவங்க பாவத்தில் வாழ்கிறவங்க இந்த பூமிக்குள்ள பூமியில் இருக்க புலம்ப கூடிய மக்கள் நம்மளை மீட்டெடுக்கணும்னா யாரால் முடியும் ஒரு பரிசுத்த தெய்வத்தால் தான் முடியும் எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு குற்றமற்றவரால் தான் முடியும் எந்த ஒரு அழுக்கம் இல்லாமல் எந்த ஒரு மாசு இல்லாமல் ஒரு பரிசுத்தமாக ஒரு 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 அவ்வளவு ஒரு உன்னதமான தேவனால் தான் நம்மள முடியும் அது மாத்திரமல்ல பாவமே இல்லாத ஒருத்தர் தான் பாவிகளுக்கு ஒரு பழியாக மாற முடியும் இவ்வளவும் உள்ள ஒரே ஒரு ஆசாரியர் யாரு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அப்போ நம்மளை மீட்டு நம்மளை ரட்சித்து அவருக்கென்று நம்மை ஒரு உகந்த மாக்கிரம் மாற்றணும்னா அது அவர் ஒருத்தரால் தான் முடியும் அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார் அவர் என்ன செஞ்சாரு நம்முடைய பாவங்களுக்காக பலியாகி என்ன பண்ணாரு நாம் தேவனுடைய நீதியை பரும்படிக்கு அவர் தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்தாரு அல்ல இல்லையா என்ன ஒரு சந்தோஷம் அப்போது நீங்கள் பாவி பாவமான ஒரு மனுஷனுக்கு பாவமில்லாத ஒரு பரிசுத்த தெய்வம் தன்னுடைய நீதியை கொடுத்தாரே உன்னதத்து உன்னதம் உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு கோடான கோழி ஸ்தோத்திரம் வல்லப்பிதாவே இதோ அந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆமாண்டவரே ஒரு பாவமான அழுக்கான எங்களை ஒரு பரிசுத்த தெய்வம் மீட்டெடுத்து தன்னுடைய வஸ்திரத்தை கொடுத்து எங்களை நீதிமானாய் மாற்றி இது உங்களுடைய பிள்ளைகளாய் பூமியில் வைத்திருப்பதற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை மாலை சந்திப்போம்